அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கான்செப்ட் சுக்கரனுடைய ஆளுந்தன்மை. இந்த சுக்கரனுடைய ஆளுந்தன்மை யாருக்கு அதிக லாபம், யாருக்கு அதிக நஷ்டீடு அப்படின்னு சொல்லப்போனால், முழுக்க முழுக்க பெண்ணுக்கு சப்போர்ட்டு. அப்போது சுக்கரன் என்பது பெண் தன்மை படைத்த ஒரு ஆதிக்கத்துடைய கிரக நிலை. இந்த பெண் தன்மை ஆதிக்க நிலை பெற்ற சுக்கர பகவான் சப்போர்ட்டு யாருக்கு பண்ணுவா? பெண்களுக்கெல்லாம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டுமே. அப்போது காலபுருஷ தத்துவப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாம் ஸ்தானம் இரண்டாம் ஸ்தானம், ஏழுக்கு ஆறாம் இடம், ஒன்றுக்கு ஏழாம் இடம், இரண்டுக்கு ஆறாம் இடம். அப்போது ஏழுக்கு ஒன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஆகிறது, ஏழுக்கு இரண்டாம் இடம் எட்டாம் நம்பர் எட்டாம் இடம் ஆகிறது. அப்படி இருக்க போகும்போது குடும்பாதிபதி, அப்போது இந்த சுக்கரன் அமைப்பு பெற்ற குடும்பாதிபதி நபர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவிலேயே ஓடிக்கொண்டே இருப்பாங்க. கற்பனை திறன் அதிகமாக இவங்களுக்கு செயலாற்றை கொடுக்கும். அதிகமாக வந்து பானால் பேச்சுத்திறன் இவங்களுக்கு வந்து பானால் மேன்மைப்படும். பிறரை கவரக்கூடிய தன்மை, பிறரிடம் எப்படி பேசினால் காரியம் வெற்றி அடையும், எப்படி பகிர்ந்திட்டமோ அதே போல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை நடக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்போல் அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அனைத்துமே மாறுபட்டே நடக்கும். அப்போது இந்த குடும்பஸ்தானத்தில் அவங்க உள்ளே நுழைய போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தில் காணப்படும். அப்போது ஒரு குடும்பத்தில் இவங்களை வந்து பயனாக வசியப்படுத்தினால் மட்டுமே குடும்பத்தை ஓட்ட முடிந்தவர, அந்த குடும்பத்தில் ரீதியாக யார் ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டுட்டால் இவங்களுடைய தன்மை அப்படியே மாறுபடும். மாற்ற நிலைகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆறாம், அதாவது சுக்கரன் ஆறாம் எண்ணுக்கு உடையவர், இந்த ஆறாம் ஸ்தானம் ஆறாம் இதுக்கு எண்ணுக்குடையவராக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முழுக்க முழுக்க முன் யோசனை குறைவு பெற்ற நபராக தான் இருக்க முடியும். அப்போது சமயோஜர புத்தி என்பது இவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சமயோஜர புத்தி என்பது கிடையவே கிடையாது. ஆனால் வாக்குவாதங்கள் பலப்படுத்தும். அதேமாரி அந்த வாக்குவாதங்கள் நிறையா நிற்குமானா இல்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை வந்து பணம் ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஓட்டக்கூடிய கடிவாளம் யாரிடம் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, ஆணிடம் பெண்ணிடம் இல்லை, பெண்ணிடம் ஆணிடம் இல்லை. அப்போது இதை சுக்கரம் ஆதிக்கப்பட்ட ஆண்கள்கிட்ட தான் அந்த கடிவாளம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சுக்கரன் பகவான் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட நபர். அந்த சுக்கரன் தன்மை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எதில் கலவையாக இருக்குது கேட்டிங்கன்னா, மோகம், காதல், கலப்பு திருமணம் இதன் ரீதியாக தான் இருக்குது. அப்போது இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் யாவை? அப்போ அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தா, முதல் ஸ்தானம் மேஷத்துக்கு அதிபதியான பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தன்மை. அப்போது இந்த ஆளுந்தன்மை யாருக்கு உடையது இருக்குது அப்படிங்கன்னா, முழுக்க முழுக்க பெண் மேஷ ராசியாக இருந்தால் மட்டும் பெண்களை தவிச்சுக்கலாம். அதே துளாராசியாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அடுத்த பாகம், அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கன்னா சிம்ம ராசியாகவோ, பூர நட்சத்திரம் சிம்ம ராசியாகவோ இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதே பரணி நட்சத்திரம் மேஷராசி பெண்களுடைய வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா அந்த மேஷ ராசி ஆளுந்தன்மை படைத்த ராசி. அப்போது எந்த இடத்தில் அவங்க போய் நிலைநாட்டி நின்றாலும் அவங்களுடைய
அந்த ஆளுந்தன்மை அங்கே இவங்களை நோக்கி மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கி என்பது வராது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அதிக இருக்கணும் ஆச்சுங்களா. பிறகு மூணாம் நட்சத்திரக்காரங்களையும் ஓரளவுக்கு சமாளிச்சலாம். ஆனால் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, இவங்க ரெண்டுக்குமே ஆளுந்தன்மை அதிகம். ஆனால் குடும்பம் வாழ்க்கையில் அது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஓரளவுக்கு விட்டு கொடுத்தால் மட்டுமே, பக்குவ நிலை அடைந்தால் மட்டுமே குடும்பம் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கர அம்சப்பட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரத்தில் இரண்டு நட்சத்திரக்காரங்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய விருப்பப்படி தான் திருமணம் அமையும். அவங்க விருப்பப்படி தான் காதல் வகைப்படும். அவங்க விருப்பப்படி தான் வந்து பார்த்தா குடும்ப வாழ்க்கை அமையும் என்று ஒரு கற்பனை திறன் அவங்க வச்சிருப்பாங்க. அடுத்த சனி பகவானுடைய ஆளுந்தன்மை எப்படி என்றது அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார், மன்னார்குடியிலிருந்து. நன்றி, வணக்கம். அன்பான நேர்களே, பாப்பாத்தி டிவி அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சனி ஆளுந்தன்மை, சனி பகவானின் ஆளுந்தன்மை என்பது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா காரியமில்லாமல் காரகத்துவம் இல்லை. அது என்ன காரியமில்லாமல் காரகத்துவம் இல்லை என்ற இந்த நிகழ்ச்சி என்று பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி 10-11 கோடியில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தன்மை. அப்போ இந்த பத்தாசானத்துக்கு முதல் நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த மூன்று நாளும் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தான் இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஒரு கான்செப்ட். நான் அதாவது ஒரு கிரகங்களுக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள், 3 பாவங்கள் அவங்களுக்கு செயலாகத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம இருக்கிறது அனைத்துமே வந்து பார்த்தா தலை பகுதி தான். அப்போது முதல் நட்சத்திரம் எந்த பாவத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை மையப்புள்ளி வச்சு தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ இருக்க போகும்போது வந்து பார்த்தா பூச நட்சத்திரம் கடகராசி. கடகராசியில் பூச நட்சத்திரம் சனிசோடைய ஆதிக்கம் பெற்ற முதல் நட்சத்திரமாக அமைவதால் அதை வைத்து தான் இப்போ பலாபலனை நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த பூச நட்சத்திரம் கடகராசி, அப்போது அங்கே ஆளுந்தன்மை சனி பகவானாக இருந்தாலும் அங்கே ஆளுந்தன்மையாக அந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவானே. அப்போ சந்திர பகவான் சனி பகவானுக்கு ஒரு நட்பு காரகன் என்பது குறைவு, பகைக்காரனா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் குறைவு. அப்போ சமநிலைக்காரகன் அமைப்பெற்ற இந்த சந்திர பகவானுடைய ராசியான கடக ராசியில், அது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதிக்கம் எண் 8 முடியும். அப்போ இந்த 8ஆம் நம்பரில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை மதிநுட்பம் அன்றாலும் 6 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 7 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ முன்னோர்களை வழிபடப்படப்படத்தான் அவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமும்
வாழ்க்கையின் பாதையும் மாற்றப்படும். அதே பூச நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அவங்களுடைய இளமை வயது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இளமை வயது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டத்துக்குரிய காலகட்டங்களான வயதாக தான் இருக்கும். ஆனால் தசாநாதனும் புத்திநாதனும் இணையத்தக்க ஒரு நன்மையில் அமைஞ்சால் மட்டுமே அவங்க வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். அந்த தசாநாதனும் புத்திநாதனும் இளமை காலத்தில் சரியாக வரவில்லைனால் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருள் அடைஞ்சே கிடக்கும். அப்போ ஒளி ஆன்மது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய 40 வயதுக்கு பிறகு தான் ஒரு ஒளிவட்டத்தை அவங்க பார்ப்பாங்க. அது வரைக்கும் வந்து பணம் சம்பாதிக்கிற காசும் சரி, குடும்ப நிலையும் சரி, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விக்குறியாக தான் அமையும். பணம் சம்பாதிக்கிறேன், கையில் வச்சேன், கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இவங்களே வாரண்டியாக போய் இழுத்துக்குவாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுவார், கஷ்டப்படாதீங்க, அந்த கஷ்டத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பார். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். ஆனால் அந்த மனோகாரக ரீதியாக சனி பகவான் 10க்கும் 11க்கும் உடையவர் காலபுருஷ தத்துவப்படி. இந்த 10க்கும் 11க்கு உடையவன் வந்து பணம் கர்மஸ்தானமாக 10ஸ்தானம் இயங்கிது, லாபஸ்தானமாக 11ஸ்தானம் இயங்கிது. அப்போ இந்த லாபத்துக்கும் 10க்கும் சந்திர பகவான் எந்த ஸ்தானமாக வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப சொல்லக்கூடியது 11ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வரக்கூடிய ஸ்தானம் 6ஸ்தானம். அதே 10க்கு அந்த ஸ்தானம் 7ஸ்தானம். அப்போ 10ஸ்தானத்துக்கு 7ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஸ்தானம் இயங்கிது. அப்போ 4ஸ்தானத்துக்கு இந்த வந்து மகரம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஸ்தானமாக இயங்கிது. அப்போ இருக்க போகும்போது 7ஸ்தானமாக இயங்கிது. அப்படி இருக்க போகும்போது ஆளுந்தன்மை, அப்போது ஆளுந்தன்மையாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறரிடம் இவங்களே போய் வந்து பணம் வாரண்டியாக பேச்சு கொடுத்து அந்த பேச்சு ரீதியாக ஒரு நம்பிக்கை பாத்திரியமாக இவங்க ஊட்டி அந்த நம்பிக்கை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுந்தன்மையை அங்கே நிலைநாட்டுறதுக்கு இவங்க வந்து முயற்சித்தால் கடைசியில் என்னாகும், தோல்வியில் முடியும். புரியலைங்களா? அதாவது ஒருத்தருக்கு இவங்களே வாரண்டியாக போய் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறது, உங்கள் கஷ்டமா அந்த கஷ்டத்தை நான் சுமந்துக்கிறேன், உங்களுக்கு வந்து பிரச்சனையாக அந்த பிரச்சனையை நான் சுமந்துக்கிறேன்ட்டு, அதாவது பார்த்த அடுத்த நிமிஷமே வசீகரத்தை, பார்த்த நிமிஷமே அன்பான வார்த்தைகளை புரிகிறது. அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை நமக்கு உதவிக்கு வந்து பண்ண இப்போ உதவி போய் செய்ய போகிறோம், பிறகு நமக்கு உதவி ஒன்றுக்கு டபுள் மடங்காக நமக்கு வந்து உதவி செய்வாங்களா, இல்லை நம்ம கூடவே இருந்து அந்த கஷ்ட நஷ்டத்துக்குள்ள வந்து பணம் பங்கிட்டுக்குவாங்களோ அப்படின்லாம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாரண்டியை இவங்க போய் வந்து பணம் ஜாமீன் கையத்தோ இல்லை வந்து பணம் அவங்க சுமக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும் குடும்ப ரீதியாக பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பணம் இவங்களே வாரண்டியாக போய் அதில் வந்து பணம் சிக்கிக்குவாங்க. அப்போ அந்த சிக்கிறக்கூடிய தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ பணமானால் இவங்க ஜாமீன் கையத்து போடுவாங்க. அந்த ஜாமீன் கையத்து என்னாகும், சார் நான் இவருக்கு பினாமி, இவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து போடுறேன், இவர் கட்டாடினு நான் கட்டுறேன் அப்படின்ட்டு வாரண்டியை அவங்க போய் மாட்டிக்கிறது. அப்போது வாங்கின ஒருத்த ஆனால் அணிவிக்கிறது நம்ம. அப்போது இந்த அமைப்பு வந்து பணம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வாரண்டி கையை வாரண்டியாக போய் இவங்களே தந்து வம்புகளை வந்து சிக்கிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் வந்து பணம் சில அது சில பிரச்சனைகளுக்கு இவங்களே வந்து பணம் ஆளுந்தம்மி ஆயிக்கிறாங்க. அப்போது இந்த மதிநுட்பம் என்பது அங்கே சனி பகவான் சரியாக கோத்து விடக்கூடிய நபராக இருப்பார். ஆச்சுங்களா? அதுதான் சனிக்கு பகவானுக்கு வந்து பணம் பின்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போது பின்னி பிணைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இமமாக மாற்றுறதுக்கு இதுதான் முன்ஜென்ம கர்மா வினை. இந்த முன்ஜென்ம கர்மா வினை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தமே அமைப்பு பெற்று அவங்க மாட்டிக்கொள்கிறது. மீண்டும் செவ்வாயோடைய ஆதிக்கத்தன்மை எப்படி இருக்கும்ன்ட்டு அடுத்த நிகழ்ச்சி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.